Hello everyone, welcome back to Lovelin 31 Cars. I am Lovelin. Today, பார்க்கக்கூடிய vehicle Nissan Sunny XL. வீடியோக்குள்ள போகும் முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷன் வேணும் இருப்பிடுவாங்க, கீழே கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படி நம்ம Facebook, Instagram, Twitter அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டுக்கூடிய வெஹிக்கிள் நிசான் சன்னி 2014 டாப் அண்ட் மாடல் ஆட்டோமேட்டிக். இந்த வெஹிக்கிளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க முடியும். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். வேரியண்ட் பெட்ரோல் வேரியண்ட். வெஹிக்கிள் எந்த ஒரு டென்ட், எந்த ஒரு ஸ்க்ராட்ச், எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் வெஹிக்கிள் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி கம்பெனி மெயின்டைன்ட் வெஹிக்கிள். வெஹிக்கிள் ரன்னிங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் ஓடி இருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பின்னாடி பார்ப்போம். சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்னால வெஹிக்கிளை ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளுக்கு எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய டயர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆவரேஜ் ஒரு 80% மேலே இருக்குது. இந்த வெஹிக்கிளோட ஃபுல் பாடி அவுட்லைன் பார்த்துருப்பீங்க, ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. வாங்க இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்டீரியர் ஒரு ஃப்ரெஷ் லுக்கோட ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த வெஹிக்கிளோட ஃபுல் பாடி அவுட்லைன் மற்றும் இன்டீரியர் பார்த்துருப்பீங்க, ரொம்பவுமே நீட்டாக இருந்துச்சு. இந்த வெஹிக்கிளை எப்படி அன்லாக் பண்ணலாம், இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு வாங்க பார்ப்போம். இந்த வெஹிக்கிளில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இந்த சாவி நம்ம எங்கேயும் உள்ளே கொண்டு போக தேவையில்லை. நீங்கள் பாக்கெட்லேயே இல்லை சும்மா இப்படி கேரி பண்ணிட்டு பக்கத்தில் நின்று அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அன்லாக் ஆகிடும். உள்ள போய் இதை ஸ்டார்ட் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா பிரேக் பெடல் நீங்க பிரஸ் பண்ணிட்டு கீழே சென்ட்ரி ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ஆன் பண்ணாலே இங்கே ரீடிங் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்புல்ட் ஆடியோ மியூசிக் பிளேயர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிவிடி யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வால்யூம் நமக்கு இன்க்ரீஸ் பண்ண வைக்கும், டிக்ரீஸ் பண்ண வைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணக்குள்ள ஆப்ஷன் ஸ்டீரிங்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க,
ரியர் ஏசி வந்துடும் பின்னாடி இருக்கவங்களுக்கு. இதில் வந்து இந்த ஃபேனை வந்து நம்ம கூட்டினா கூட்டலாம், குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு உடனே கூலிங் வரல, அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது, ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்கும் இந்த வெஹிக்கிள். வாங்க இந்த வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏசி போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏசி கூலிங் நல்லா இருக்குது, போட்டு வந்து நல்லா கூலிங் வர ஆரம்பிச்சிட்டு. இங்கே நல்ல மழை, அதனால் சுற்றி இந்த மிஸ்டாக இருக்குது. இந்த ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்க்கிங்கில் இருக்குது. இதில் கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, பி ஃபார் பார்க்கிங், ஆர் ரிவர்ஸ், என் ஃபார் நியூட்ரல், டி ஃபார் டிரைவ் மோட், எல் ஃபார் லோ மோட். இப்போ நம்ம டிரைவ் மோட் பண்ணி போயிட்டுருக்கோம். வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் இந்த வண்டியில் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் டைமில் நல்ல ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு போகணும் அப்படின்னா, அந்த சைக்கிள் அந்த சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்போர்ட் மோடு உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. உள்ள ஸ்போர்ட் மோடு ஆன் ஆகிடும். குறுக்க ப்ரெஸ் பண்ணால் போதும், இங்கே சடனாக போகிறதுக்கு எடுக்க நல்லா இருக்கு. இல்லை உங்களுக்கு இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணால், மறுபடியும் ஒன்ஸ் அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் டீஆக்டிவேட் ஆகிரும். மற்றபடி ஓவரால் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் எப்படி ஓட்ட இருக்குமோ அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தியாக இருக்குது. இது கொடுத்துருக்கூடிய இன்ஜின் பவர் பார்த்திங்கன்னா 1.5 கொடுத்துருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 41 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கம்பெனி கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய மைலேஜ் பார்த்திங்கன்னா 17.8 சொல்கிறாங்க. ஆனால் சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது கண்டிப்பாக 60 தான் கிடைக்கும், 60. ஆனால் லாங் டிரைவ் கன்ஃபார்மாக 17-18 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க இதில் உள்ள ஆப்ஷன்கள் சொல்கிறேன். ஏசியில் தான் போயிட்டுருக்கோம். பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வித் ரிமோட் கீயோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது அது தள்ளி பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சருக்கு ஒரு ஏர் பேக்கும் டிரைவருக்கு ஒரு ஏர் பேக்கும் டியூவல் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் பிரேக் வந்துடும். அலாய் வீல்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஆட்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிலோ வண்டி ரன்னிங் ஆகிட்டுக்கூடிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 33,318 கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு. வெஹிக்கிள் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வெஹிக்கிளை வாங்க விருப்பப்பட்டவங்க கீழே என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், தயங்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளுக்கு நான் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,30,000 கேட்குறேன், நெகோஷியபிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.